மன்னா. யாத்ராகமம் 15 அதிகாரம் 13 வசனத்தின் 2 பகுதி. நீர் மீட்டுக் கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வழி நடத்தினார் என்பதை இந்த வசனத்தின் 2 பகுதி சொல்கிறது. உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவரை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். நேற்றைய தினத்துல பார்த்தோம், கர்த்தர் அவர்களை கிருபையினால் நடத்தினார். இந்த நாள் பார்க்கிறோம், அவருடைய பலத்தினால் வழி நடத்தினார். நம்முடைய வாழ்க்கை கிருபையினால் நடத்துகிறது மாத்திரமல்ல, அவருடைய பலத்த கரத்தினால் நம்மளை நடத்துகிறார். அவர் வேதம் சொல்லுகிறது, அவர் பலத்தில் சிறந்தவர், பலம் நிறைந்தவர், அவருடைய கரம் பலத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தர் அவருடைய பலத்தினால் நடத்தும் போது நாம் பலவீனப்படுவது இல்லை. இஸ்ரேவேல் ஜனங்கள் 40 கர்த்தரால் அந்த வனாந்திரத்தில் நடத்தப்பட்ட போதும் அவர்களுடைய வஸ்திரங்கள் பழையதாய் மாறவில்லையாம், கிழியவும் இல்லையாம். காரணம், கர்த்தருடைய பலத்தினால் நடத்தினார். கர்த்தருடைய பலத்தினால் நாம் நடத்தப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் எந்த குறைவும் இருக்காது. கர்த்தருடைய கரம், பலத்த கரம் இன்னைக்கு உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு மனுஷனால் நடத்தப்படவில்லை, ஒரு மனுஷியால் நடத்தப்படவில்லை, கர்த்தருடைய கரமே உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் நம்ம யோசிக்கலாம், அல்லது சோர்ந்து போகலாம், என்னை நடத்துவதற்கு யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, எனக்கு யாருமே இல்லை என்று நீங்கள் யோசிக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து உற்சாகப்படுத்த விரும்புகிறார், என்னுடைய பலத்தினால் உன்னை நடத்தி வருகிறேன். அவருடைய பலத்த கரம் தொடர்ந்து நடத்தும். ஜெபிப்போமா. தகப்பனே, உம்முடைய பலத்த கரத்துக்காக நன்றி. உம்முடைய பலத்தினால் உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து நடத்துவீராக. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை காணப்பண்ணுங்க ராஜா. சோர்வுகள் எல்லாம் நீக்குங்க. இன்றைக்கு உம்முடைய உற்சாகமான ஆவியவர்களை தாங்கட்டும், ஆசீர்வதியும் பெருகச் செய்யும், வழி நடத்தும், உம்முடைய ஞானத்தினால் நிரப்புவீராக. உமக்கு எல்லா துதியின மகிமையும் செலுத்துகிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.